நான் என்ன சொல்றேங்கறத நல்லா கேளு. தினம் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு அப்படின்னு திருமூலரே சொல்லிருக்காரு. தினம் இரண்டுங்கறது டாய்லெட் போறது, தலைக்கு சம்பந்தம் இல்ல நினைக்காத. வாரம் இரண்டுங்கறது வாரத்துக்கு ரெண்டு நாள் தலைக்கு எண்ணெய் தேச்சு குளிக்கணும். மாதம் இரண்டுங்கறது கணவன் மனைவி உறவு. தெரியும் தெரியும். வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது பேதிக்கு சாப்பிடணும், அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். புரிஞ்சதா? ஓகே ஓகே. சரி அக்கா, நீங்க பிஏ தமிழ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன தேச்சு குளிக்கணும் அவ்வளவுதானே? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர. இந்தாமா காஃபி எடுத்துக்க. தேங்க்ஸ். ஷைலோ, என்ன பாவி கண்ணு, மூலி கண்ணு, முண்ட கண்ணு, எல்லா கண்ணும் ஒன்னும் இல்லாம போயிடணும். சொல்றேன்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹே, போதும் போதும் அக்கா. தீபாவளி அதுமா நீ மட்டும்தான் வந்திருக்க, மாமாவும் பையனும் எங்க? ஷைலு, நான் அப்புறமா தனியா சொல்றேன். அக்கா நீங்க போய் வெந்நீர் போட்டு வைங்க அக்கா. வாங்க. எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல, கால காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விவசாயத்தை பாருங்க. கல்யாணம் பண்ணுனா பொண்ணு வேணாமா? பொண்ணுங்களுக்கு அப்பஞ்சோ? நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எத்தனையோ பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமைய வேண்டாமா? உங்கள மாதிரி அழகான பொண்ணு இருந்தா சொல்லுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்ன அம்பிட்டு அழகாவா இருக்கேன்? பின்ன நாட்டு கட்டியா இருந்தாலும் நச்சுன்னு இருக்கியே. என் புருஷனும் இருக்காரு, ஒரு நாளாவது என்ன பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? வீட்டுல உள்ள பொம்பளை சேதர்னா அந்த குடும்பமே நாசமா போயிருந்த. ஏண்டி இந்த நகையெல்லாம்? அந்த பண்ணை பையன் உனக்கு குடுத்தது தானே? இந்த பாரு, பையனை நான் வச்சு காப்பாத்திக்கிறேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு வரப்புல புல் அறுத்துட்டு இருந்தேன். அந்த பண்ணையார் பையன் அந்த வழியில வந்தான். அவனோட கல்யாண விஷயமா பேசுறப்போ உங்கள மாதிரி அழகான பொண்ணு இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதனால நான் அம்புட்டு அழகாவா இருக்கேன்னு நினைச்சேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னான்னா அதுல ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணம். அக்கா, தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு உண்டு. மாமாவும் பையனும் கண்டிப்பா உன் கூட வந்து சேருவாங்க. அழகா
கொஞ்சமா என்ன கண்ணு எரிய போகுது, எரியாது. தலை எவ்வளவு சூடா இருக்கு பாரு. போய் போட்டுக்கு போ. சரிக்கா.